ஈவன் இப்போ போட்ட ஹேண்ட் கார்டு வந்து லெவன் இப்போ போட்ட ஹேண்ட் கார்டு வந்து இதுதான் இப்போ போட்டோம். இங்கே பாருங்க அன்றைக்கு ஒரு நாள் மழை தான் லைட்டாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம பாருங்க அப்போ பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குது சரியாக தெரிஞ்சா தெரியல, பட் ஆனால் டஸ்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். அதை க்ளீன் பண்ணுறது வந்து 500 கிலோமீட்டர் வந்து செயின் லூப் வந்து இது பண்ணணும். இருக்கா இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ க்ளீனரை வச்சு இது பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி அந்த ப்ரெஸ்ஸை வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து செயின் லூப்புக்கு போனோம். இப்போ அதுதான் இங்கே பாருங்க இப்போ தொட்டா அப்படியே ஃப்ரீஸாக தெரியுதா இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம செயின் லூப் தான் விடப்போகிறோம். அது எப்படி விடுறோம் என்ன பண்ணுறோன்ட்டு நான் அப்படியே இது பண்ணுறேன். அப்படியே பாருங்கள் கைஸ். இதுதான் செயின் ஸ்ப்ரே. ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த இதில் ஃபிட் பண்ணிட்டு முத வந்து சரிக்கா இதில் ஃபிட் பண்ணிவிட்டு முத செயின் இருக்குல்ல அந்த செயினோட இதில் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸில் வந்து நார்மலாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ப்ரெஷ் இருக்குல்ல அந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணோம். இப்போ அந்த தெரியுதா இதில் போட்டிருக்கோம் பாருங்கள் இதுதான் அந்த செயின் கிளீனர் ஸ்ப்ரே. இது வந்து இதை வச்சு தான் இது பண்ணோம். அப்படி இந்த மெட்டீரியல் இல்லைன்னா பெட்ரோல் டீசல் அதை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம்ல அதை வச்சு நீங்கள் கூட ஃபஸ்ட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ் கூட போடலாம். இது இருந்துச்சுன்னா இது வாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200. இப்போ சைடா வண்டியை சைடா அப்படியே வச்சுக்க. டயரை வந்து பேக் சைடு சுத்துங்க. அப்போதான் வந்து இதில் இருக்க எதாக இருந்தாலும் உங்கள் கையில் எதாகாது. இல்லைனா நீங்கள் கையை உள்ளே விட்டீங்கன்னா இதாயிரும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அதில் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் இப்போ இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணோம். நம்ம இங்கே ஸ்ப்ரே பண்ண வந்து அந்த பிராக்கெட்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அந்த இன் பிட்வீன் கேப் இருக்குல்ல அதில் ஸ்ப்ரே பண்ணிடணும். இப்போ சைடா இப்போ வந்து என்னன்னா நம்மளோட அந்த செயின்ல இருக்க எந்த ஒரு சாண்டா இருந்தாலும் எந்த டஸ்டா இருந்தாலும் இப்போ வந்து ஃபுல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதே ஐடியல வச்சிருந்தீங்கன்னா எல்லாமே கிளீன் ஆகி கீழே அந்த இது வந்து விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்க ட்ரெஸ்ஸை வச்சு கிளீன் பண்ணும்போது உங்க கை வந்து உள்ள மாட்டிடக்கூடாது. அதனால அதை எப்படி கிளீன் பண்ற மெத்தட் சொல்றேன். அப்படி அந்த ப்ரெஷ் இல்லைன்னா நார்மலா நம்ம டூத் ப்ரெஷ் இருக்குல்ல அதை வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு பாருங்கள் இப்போ எவ்வளோ கீழே வந்து லீக் ஆகுது அப்படின்ட்டு.